ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ரத்னா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சங்கரா மீன் வச்சு தான் பஜ்ஜி செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து மீனை வந்து வறுக்காமல் இன்றைக்கி பஜ்ஜி மாதிரி தான் செய்ய போகிறோம். என்ன ஒன்றும் பஜ்ஜினா நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிடுவோம், இதை வந்து கொஞ்சம் முள் எடுத்து சாப்பிடணும். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது வந்து மத்தி மீன், இதில் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது அப்படியே சாப்பிடலாம். இப்படி விட்டு வாயில் வச்சு எடுத்தோம்னா முள் மட்டும் தனியாக வந்துடும். இது சங்கரா மீன் வந்து நம்ம ஆஞ்சி தான் சாப்பிடணும். ஆனால் டேஸ்ட்டு மட்டும் வேறு லெவலில் இருக்கும். மீன் வந்து சுத்தம் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/5 ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவைக்கு ஏற்ப உப்பு, 6 ஸ்பூன் வந்து மிளகாய் சாந்து. நான் மிளகாய் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 3 லெமன் ஜூஸ், 3 பழத்தோட லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இப்போ இந்த மசாலா வந்து நம்ம ட்ரையாக வந்து கலந்து எடுத்துக்கலாம் எல்லாமே மசாலாவையும். அதுக்கு வந்து 1 பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம், கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், சோள மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன். இந்த மசாலாவுக்கு தேவைக்கேற்ப வந்து உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை முதல்ல எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. நம்ம மசாலா வந்து கலந்து எடுத்து வச்சாச்சு ஓரமாக. இப்போ வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம இதுக்கு அரைக்கும் போது வந்து மீன் பஜ்ஜி போகிறதுக்கு மட்டும் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். கூட வந்து எடுத்து வச்சுருக்கோம் மிளகாய் சாந்து. இது எல்லாத்தையும் முதல் நம்ம கலந்து எடுத்துக்கலாம் மீனோட. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் சாந்து, லெமன் ஜூஸு, இது எல்லாத்தையும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி எடுத்துக்கணும். மீன் வந்து தலை வந்து உடையாமல் பார்த்து கிளறிக்கிங்க. நான் ஏன் அரைச்ச மிளகாய் செஞ்சதுன்னா அது ஒரு விதம் டேஸ்ட்டு கிடைக்கும். இல்லை நம்ம எப்போ போல் வீட்டில் இருக்க குழம்பு தூள், இல்லை தனி மிளகாய் தூள், அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது 1-5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்க மாவு வந்து மீனோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மாவு சேர்த்து மீனோட வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு இதில் இஞ்சி பூண்டோட ஈரம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுக்கலாம். மீனோட மாவு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு ஒரு முறை பார்த்துக்கலாம். இது வந்து நான் சங்கரா மீன்ன்றதுனால இது மேலே வந்து கோடு போடல. இது நீங்கள் வேறு எதனா மீன் இருந்துச்சுன்னா லைட்டாக கீறி விட்டுக்குங்க. ஏன்னா சங்கரா மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் நான் வேண்டான்னு விட்டுட்டேன்.
மீனை வந்து இந்த அளவுக்கு மசாலா பண்ணி கிளறி பிசறி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மிளகாய் வந்து அரைச்சி சேர்த்ததுனால தான் மீனோட நான் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் வந்து மிளகாத்தூள் தனி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுற மாதிரியா இருந்தால் மிளகாய்த்தூள் லெமனு சேர்த்து நீங்கள் கிளறி ஊற வச்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்க மசாலாவே குழச்சது மேலே வந்து அப்படியே தடவி ஊற வச்சுக்கலாம். அது வந்து அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப தான். மத்தி மீன் வந்து என் பசங்களுக்கு பிடிக்குன்றதால நான் மத்தி மீன் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே மூடி வச்சுப்போம் 10 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெயை காய வச்சுக்கலாம். வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயில் போட்டு மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம். சமையல் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மீனை வந்து பொறுமையாக வந்து திருப்பி விட்டுக்கலாம். மீன் வந்து எண்ணெயில் பொறிச்சு உடனே சாப்பிடும்போது கொஞ்சம் மொறுமொறு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே ஆறுனா பஜ்ஜி டேஸ்டில் இருக்கும். அதனால தான் நான் வந்து இது மீன் பஜ்ஜின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம கான்ஃப்ளவர் மாவு அரிசி மசாலா சேர்த்ததுனால வந்து மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், நம்ம சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதே ஆறி சாப்பிடும்போது வந்து நம்ம நான்வெஜ் பஜ்ஜி சாப்பிட்ட டேஸ்ட்டில் இருக்கும். மீன் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. நல்லா பார்க்கும்போது தெரியும் நம்மளுடைய எண்ணெய் சத்தமும் வந்து நல்லா அடங்கிடுச்சு. இப்போ வந்து மீன் எடுத்துக்கலாம். மீதி இருக்க எல்லாமே அதே மாதிரி வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொறுமையாக சேர்க்கணும், கொஞ்சம் இடையில சேர்க்கணும். ஏன்னா நம்ம கண்ணோட வந்து எண்ணெயில் சேர்க்கறதுனால வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். இதோட மத்தி மீனும் சேர்த்துக்கலாம். இப்போ மீன்லேயே நம்ம போட்ட மத்தி மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடுச்சு. ஏன்னா அது சின்ன உருவன்றதுனால சீக்கிரமாக வெந்துடுச்சு. அவ்வளோதான் ஃபைனலாக நம்ம மீன் பஜ்ஜி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.